நமசிவாயம். அஷ்டலட்சுமிகளுமே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம வீட்டுல வந்து தங்குவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் பார்க்க போறோம். அது வந்து தங்குவதற்கு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு சில பர்டிகுலரான தெய்வங்களுக்கு வந்து இஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து அந்த இடத்துல வந்து தெய்வம் வந்து உடனே இருப்பாரு. உதாரணத்துக்கு வந்து சொல்லும்போது பார்த்தோம்னாக்க வந்து எங்க மோதகம் பண்றோமோ அந்த இடத்துல வந்து விநாயகர் இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவார்கள். அப்போ அந்த மாதிரியான விஷயம் அது ஏன்னா அவருக்கு என்ன அவருக்கு கிடைக்காத விஷயமா அப்படி இல்லை. அப்போ வந்து இந்த ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அது மேல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தின் மேல் பிரியம் வந்து உள்ளது. அந்த கடவுளுடைய எனர்ஜிக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தின் மேல் பிரியம் உள்ளது. அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து அது அந்த கடவுளுக்கு என்னென்ன விஷயமாக பிடித்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்து செய்கிறோம். அதுதான் நம்ம வந்து முக்கியமாக செய்ய வேண்டியது. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கலே வந்து எல்லா லட்சுமிகளுக்குமே பிடித்த ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஒரு விஷயம் இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும். அது வந்து உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான், தாமரை அப்படின்றது. அப்ப அந்த தாமரை இருந்தாலும் எல்லா இடத்துலயும் அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். உங்களுக்கு தெரியாத வேற ஒரு இரண்டு விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயத்த தான் நம்ம வந்து பேச போறோம். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ரெண்டு விதமான ஒரு முறையில நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஒரு விதமான முறையில வந்து இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விதம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஜென்ஸும் சரி லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முறையாக ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயமாக எல்லா விதத்துல அதாவது ஒரு லட்சுமி அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம வந்து பல்வேறு பதிவுகள் பார்த்தாய் விட்டது. அப்படியே வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து மெயினா வந்து நம்ம வந்து மகாலட்சுமி இந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி அப்படின்ற மாதிரியான விஷயம் விஜயலட்சுமி அப்படின்றத நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்திருக்கோம். நமக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் சந்தானம் சகல வீரம் அப்படின்ற மாதிரியான சகல விஷயங்களுமே நமக்கு வந்து வரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து அஷ்டலட்சுமிகளும் நம்ம வந்து வீட்டுல தங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அது இந்த ஒரு விஷயத்தினால ரொம்ப சுலபமாக முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பான முறையில இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துவிட்டு எல்லோருமே அவசியமாக மகாலட்சுமி அஷ்டகம், அந்த மகாலட்சுமி அஷ்டகம்னு இருக்கு, நான் பலமுறை கொடுத்திருக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை வந்து படித்து வருவது இதை அதிகப்படியாகவும் சீக்கிரமாகவும் செய்யும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து கேட்பாங்க இந்த மாதிரியான விஷயம் செஞ்சா வந்து லட்சுமி எப்ப வருவாங்க, இந்த மாதிரி கூட கேட்கறவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் எளிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இது என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தேவை இரண்டு பொருட்கள், ஒன்று வந்து புரசு, இன்னொன்று மல்லி. இந்த புரசையும் மல்லியும் சேர்க்கணும். இந்த புரசையும் மல்லியும் எப்படி சேர்க்க வேண்டும் என்றால் இந்த புரசு அப்படின்றது ஒரு குச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பலருக்கு வந்து நான் வந்து ஹோம முறைகள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது இந்த புரசு குச்சியை வச்சு நாங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து கூறியிருக்கிறோம். அப்ப அந்த புரசு குச்சியை நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த நாட்டு மருந்து கடையில வந்து கரெக்டான புரசு குச்சி தான் நாட்டை பார்த்துட்டு, நாட்டு மருந்து கடைங்கிறது இந்த ஹோம சாமான்கள் கடை அந்த மாதிரியான கடைகள்ல இருக்கும். அப்ப அந்த மாதிரியான புரசு குச்சியை வந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அளவெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு தடவை நீங்க வந்து மிஷின்ல தான் போட்டு அரைக்க முடியும். அரைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளவு அவுட்புட் வருதுன்றதை நீங்க பாத்துட்டு நீங்க தான் இதை டிசைட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். நம்ம ரொம்ப வந்து கரெக்டா வந்து 50-50% இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா ப்ரொபோஷனே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து சாத்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய மனசு சமாதானத்துக்கு வேணா நம்ம வந்து இது எவ்வளவு எடுத்தா அது எவ்வளவு எடுத்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம இன்னொரு இடத்துல கொண்டு போய் அரைச்சு நம்ம வந்து வரும்போது நம்ம வந்து வெயிட் பாக்குறது ஓரளவு தான், நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அது கரெக்டா அதை மேட்ச் பண்றது அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது. இரண்டுமே வந்து 50-50 இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னது பொதுவாகவே வந்து இது வந்து புரசு வந்து அதிகப்படியாக அதாவது ஒரு 60%, மல்லி வந்து ஒரு 40%. மல்லி வந்து எங்க போறது, மல்லிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மல்லி வந்து பூக்களாக வாங்குறீங்க இல்லையா, இதுல வந்து இந்த காட்டு மல்லி அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் வாங்கக்கூடாது. இந்த மல்லியை வந்து பொதுவாக கண்டிப்பான முறையில வாசனை இருக்கக்கூடிய மல்லியாக இருக்க வேண்டும். அந்த வாசனை இருக்கக்கூடிய மல்லியை வந்து நீங்க வாங்கி உணர்த்த வேண்டும். அதாவது அது நன்றாக உலர்த்தினீர்கள் என்றால் அது வந்து காஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா இது வந்து காஞ்ச மாதிரியே இந்த மாதிரியான இலை பூக்கள் வந்து கிடைக்கிறது. இந்த மாதிரியான பழம்பெரும் கடைகள்ல வந்து நிறைய பழம்னா வந்து ஃப்ரூட் இல்ல ஹோல்டு ஷாப்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹெர்ப் ஷாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்ப அந்த மாதிரியான விஷயத்துல ஏன்னா சொல்ல முடியாது, ஏன்னா இது நிறைய பேர் நம்ம இந்த மாதிரியான சொல்லும் போதே வந்து போன் பண்ணிட்டு இந்த பழம் எங்க கிடைக்கும், பழம் கொடுக்கக்கூடிய கடை எங்க அப்படின்னு கேட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு கால்ஸ் தான் எல்லாத்தையும் வந்துட்டு இருக்கு. அது மாதிரியான விஷயமாக பாக்குறதுனாலதான் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பேசுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. சோ அப்ப அந்த மாதிரியான கடைகள்ல பழைய கடைகள்ல வந்து இந்த விஷயம் கிடைக்கும். அப்போ இதை வந்து நீங்க வந்து வாங்கி இந்த மல்லியை வந்து பொடியா காஞ்ச பொடியா வாங்கினீங்கன்னா அந்த காஞ்ச பொடியை வந்து அப்படியே எடுத்து நீங்க வந்து அரைக்க கொடுத்துடலாம். அரைக்க கொடுத்துட்டு இது ரெண்டும் வந்து இந்த 60-40 முறையில வந்து கலந்துட்டு வீட்டுல வந்து கோலமாவு வச்சிருப்பீங்க இல்லையா, கோலமாவுல போடலாம், கோலமாவுல கலந்துக்கலாம். நீங்க இது எவ்வளவு உங்களுக்கு கலந்துக்கணுமோ தேவையான முறையில அப்பப்ப கையில் எடுத்து கலந்துக்கலாம். இதையே கோலமாக போட்டு வருவது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இந்த இதையே வந்து நீங்க கோலமாவுக்கு பதிலாக போட்டுட்டு வருது அப்படின்றது உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு முறையா இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். உங்க வீட்டிலே தெரியும். இதுல ஏன் 60-40 நான் சொல்லிடுறேன். இந்த எப்படி புரசு அப்படின்றது எங்கே புரசு இருக்கிறதோ அங்கே வந்து அஷ்டலட்சுமியும் இருப்பாள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறதோ அதே போலவே எங்கே இந்த மல்லி இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து எல்லாவித தெய்வீக சக்திகளும் அதாவது குறிப்பாக இந்த மாதிரியான பெண் தெய்வங்களும் இந்த மாதிரியான செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய தெய்வங்களுமே வந்து இந்த மலருக்கு வந்து வசீகரமாவார்கள். சோ அப்ப இந்த மாதிரியான விஷயம் செய்யும் போது நம்ம வந்து நம்மளே வந்து அந்த லட்சுமியுடைய ஒரு எனர்ஜியை வந்து நம்ம வந்து
கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள போகிறோம் வீட்டுல அப்படின்றது. அதாவது நம்ம வீட்டுல மட்டும் தனியா வைக்க முடியாது, அது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிந்த விஷயம் தான். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும்போது இந்த மகாலட்சுமி அப்படின்றது அவர்களுடைய கடாட்சம் அப்படின்றது வந்து எப்படி நம்ம வந்து சூரியனை வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அடைக்க முடியாதோ, எப்படி ஒரு நிலவை நம் வீட்டுக்குள் அடைக்க முடியாதோ, எப்படி ஒரு காற்றை இந்த ஐம்பூதங்களை நம் வீட்டுக்குள் அடைக்க முடியாதோ, அது போலவே தான் தெய்வ சக்திகளை வந்து நம்ம வந்து நமக்கும் இது கிடைக்கும் பிறருக்கும் கிடைக்கிற மாதிரியான விஷயம். இதை வந்து 1,000,000 பேர் செஞ்சாலும் சரி, 1,000,000,000 கோடிகள் நபர்கள் இதை இந்த விஷயத்தை செய்தாலும் அவர்களுக்கும் அனைத்து வித பலன்களும் கிடைக்கும். சோ அப்ப இது வந்து ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். இப்ப இது வந்து கோலப்பொடியில நீங்க மிஸ் பண்றதுனாலும் சரி, கோலப்பொடியாவே போட்டு வந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு வசீகர கோலப்பொடியே நம்ம வந்து கொடுத்து வந்தோம். இதை தவிர நம்ம வந்து ஒரு 6 பொருட்களை சேர்த்து மொத்தம் வந்து 8 பொருட்களாக சேர்த்து கோலப்பொடி முதல்ல கொடுத்துட்டு வந்திருந்தோம். அந்த பொருட்களும் இப்ப செய்யறதுக்கு ஒரு நேரமின்மை காரணத்தினால, ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கணபதியை பத்தி சொல்லும் போதே பார்த்தோம்னா அந்த மூலிகை கணபதி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் போன் பண்ணி, இப்ப இந்த வருஷம் எப்படியாவது மூலிகை கணபதி கொடுக்க முடியுமான்னு. சோ அப்ப ஏன்னா அது நேரமின்மை, நேரமின்மைங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணத்தினாலே வந்து இந்த மாதிரியான முக்கியமான பொருட்களை, ஏன்னா நம்மளுடைய கவனக்குறைவினால அதை வந்து நம்ம வந்து சுத்தமாக தயாரித்து விட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் அது வந்து பெரும் சேதத்திலே போய் முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கும். சோ அதனால நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் கூட நம்ம அந்த மாதிரி பண்ணல. அப்ப இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இது நீங்களே பண்ணிக்கலாம், தயார் பண்ணிட்டு நீங்க உங்க வீட்டுல போட்டு வரலாம். ஆண்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை கொஞ்சமா எடுத்து லைட்டா வந்து உங்களோட பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துலயோ அவங்களோட பர்ஸ்லயோ போட்டுக்கலாம். பர்ஸ்ல வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா அது வந்து போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கவர் மாதிரியோ பேப்பர்ல நம்ம வந்து விபூதி எல்லாம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி நீங்க வந்து அதை உள்ளுக்குள்ள வைத்துக் கொள்வதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரும். ரொம்ப காலத்துக்கு அது பாட்டுக்கு இருக்கும், நீங்க நெற்றியில் கூட இட்டுக்கொள்ளலாம். ஆனா நெற்றியில் இடுறதை விட நீங்க இந்த மாதிரியான ஒரு இடத்துல வைக்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பயனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பணப்பெட்டியில தாராளமான முறையில வைக்கலாம். இந்த கோலம் அப்படின்றது வந்து வீட்டுக்குள்ள போடக்கூடிய கோலம், இது வந்து வீட்டுக்கு வெளியில போடக்கூடாது. வீட்டுக்கு வெளியில போடுறது அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரையிலே கூடாது. எந்த மாதிரியான கோலம் வேணாலும் போடலாம். மத்தபடியான இருக்கக்கூடிய ஒரு சராசரியான விஷயங்கள் எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இதை நீங்க வந்து வாங்கிட்டு வெளியில இருக்கிற ஒரு கடையில கொடுத்து அரைக்கிற போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு ஆயிடும். ஏன்னா நம்ம வந்து வீட்டுல எல்லாம் இதை ட்ரை பண்ண முடியாது. அதனால அதில் கவனம் தேவை. செய்து பயனடையுங்கள். நம்ம சிவாய்.